हाय फ्रेंड्स, वेलकम टू विलेज सीक्रेट चैनल। इनकी नाम पाकूर टापिक पाती रोम रोम यूस्फुला टापिक आण्लुम सीरी सीरी इवान आलोचने वीडियो दटाय आवरमे सीरी कटाय पांग सीरी वांग इीडियो को मेरी आलोचने संबंध पट्ट वीडियो पार्क மறக்காம வில்லேஜ் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுடைய பாப்பா எவ்வளவு ஆழமாக இருப்பா, ஆண்களுடைய தம்பி எவ்வளவு நீளமாக இருப்போம். அதாவது நம்ம மேக்ஸிமம் வெளியே பார்த்தாவே தெரியும் எவ்வளவு நீளம் இருக்குதுன்னு, ஆனா அதை விட வெளியே எவ்வளவு நீளம் இருக்குதோ அதே அளவுக்கு உள்ளியும் அவ்வளவு நீளம் இருக்குன்னு சொல்லி பல ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த கிணறு எவ்வளவு ஆழம் இருக்குன்னு சொல்லி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் நார்மலாக எவ்வளவு ஆழம் இருக்குதோ அந்த ஆழத்தை விட டபுள் மடங்கு ஆழம் அவங்க உச்சகட்டம் அடைஞ்சிட்டா அது ஆழமாயிருமோ. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சவ்வெல்லாம் உச்சகட்டம் அடையும் பொழுது அதெல்லாம் விலகிடும். விலகிருக்கும் பொழுது உச்சகட்டம் அடையாத முன்பு இருக்கக்கூடிய ஆழத்தை விட டபுள் மடங்கு ஆழம் அதிகமாக இருக்கும். அதனால தான் பெண்களுக்கு எவ்வளோ பெரிய தம்பியை விட்டாலும் அது உள்ளே போய்கொண்டே இருக்குது, இது என்ன கிணறு இருக்குமான்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால தான், ஏன்னா பெண்கள் உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஆழம் அதிகமாகிடும். அதேமாரி ஆண்களுக்கு வெளியே எவ்வளோ நீளம் தம்பி இருக்கிறானோ அதே அளவுக்கு உள்ளேயும் அந்த தம்பி இருப்போம் அவ்வளோ நீளம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பெண்களுடைய உச்சகட்டம் என்பது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாப்பாவில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அளவில் தான் இருக்கும், அது மென்மையாக இருக்கும். அந்த பாப்பாக்குள்ளே உங்களுடைய ஆள்காட்டி விரலை வச்சு ஒரு 2 இன்ச் அளவுக்கு உள்ளே விட்டு மேல் பக்கமாக இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாவே அவங்களுக்கு அப்படியே தண்ணி ஒழுகும். தண்ணி ஒழுகி அவங்களுடைய பாப்பாவே நனைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு உணர்ச்சிகள் அதிகமாகிடும். அப்போ பாப்பாவெல்லாம் நினையும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த சவ்வெல்லாம் விலகி, அதாவது அவங்களுடைய பாப்பாவில் இருக்கக்கூடிய சவ்வெல்லாம் விலகி நேராக ஆழம் அதிகமாகிடும். அப்போ நீங்கள் எவ்வளோ பேர் கடப்பாறையை வச்சு குத்து குத்துன்னு குத்துற மாதிரி குத்தினாலுமே சரி, அது உள்ளே போயிட்டு போயிட்டு வரும், அதுக்கு தங்கு தடையே இருக்காது. அதே மாதிரி அவங்க உச்சகட்டம் அடையாத முன்னு நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வில்லோடும் பொழுது அது ட்ரையாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த சவ்வுகளெல்லாம் நீங்கள் உங்களுடைய தம்பியை விட்டு உள்ளே சொருகும் போது பார்த்தீங்கன்னா அந்த தம்பி அந்த சவ்வு மேலெல்லாம் போய் குத்தி கொண்டு கிழிச்சிக்கிட்டே போவான். அப்பொழுது அவங்களுக்கு அதிகமான வலியை ஏற்படுத்தும். இந்த மாதிரி அவங்க உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த சவ்வு தானாக விலகிடும். அப்போ உள்ள ஒரு பொந்து மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய தம்பி உள்ள விட்டீங்கன்னா ஃபுல்லாக உள்ள விட்டாலும் அவங்களுக்கு வலிக்கவே வலிக்காது, சுகமாக தான் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆலோசனை வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேசினா வீடியோ லென்த்தாக போகும், அதனால தான் சிம்பிளாக பேசியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வில்லேஜ் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையில் சந்திக்கிறேன். நன்றி.